கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. எடுத்துக்காட்டு 3.51 எடுத்தாச்சாடா கண்ணா. பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. எது மூலம் ஆராய சொல்றாங்க அவங்க? வெரி குட். வரைபடம் மூலம் ஆராய்க. என்ன என்ன சமன்பாடு? பின்வரும் என்ன சமன்பாடு? வெரி குட் ராகண்ணா. இருபடி சமன்பாடுகளின் எதனுடைய தன்மை? தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. சரியாடாகண்ணா. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0, பூஜ்ஜியம். எங்க மறுபடி படிங்க பாக்கலாம். இத எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 படிங்க கண்ணு. ஒருத்தர் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் தெளிவா படிக்கிறவங்க ஒருத்தர் படிங்க. வெரி குட் ராகண்ணா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 சமம் பூஜ்ஜியம். எப்படி வேணாலும் படிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 அப்படி சொல்றதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்டவணை முத போடணும். முதோ இதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒய்னு எடுக்கணும். புரியுதுங்களா? இதை எப்படி எடுக்கணும்? ஒய் அப்படின்னு எடுக்கணும். Y equal to X squared plus X minus 12 எங்க அப்படின்னு எழுதிக்கணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா லெட்னு போட்டுக்கணும். லெட் Y equal to X squared plus X minus 12 அப்படின்னு போடணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா என்ன போடணும்? லெட் Y equal to X squared plus X minus 12. நீங்க தமிழ் மீடிய குழந்தைங்க என்ன எழுதிக்கோங்க? Y equal to X ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 எங்க. சரியாடா கண்ணா. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அட்டவணை கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்டவணை. சரியா டீசலா? என்னடா கண்ணா கண்டுபிடிக்கணும் இதுக்கு? அட்டவணை கண்டுபிடிக்கணும். அட்டவணை வரையணும். ரைட்டுங்களா? இப்படி கோடு போட்டுக்கணும். சரியாடா கண்ணா. இது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. செய்யும் போதே இது கொஞ்சம் என்னால ப்ராப்பரா கரெக்டா போட முடியல. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு, மைனஸ் 4 புரியுதுங்களா? இது மைனஸ் 4ல இருந்து பிளஸ் 4 வரைக்கும் கண்டிப்பா நீ எழுதணும் டி கண்ணு. ரைட்டுங்களா? குறைந்தபட்சம் 7 புள்ளிகள் நீ கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. நான் கொஞ்சம் அட்டவணை கரெக்டா போடல, நீங்க கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கோங்க. சரியா? இப்ப பூஜ்ஜியம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ நடுவுல சும்மா. அடுத்தது அப்ப இந்த பக்கம் வர்றதெல்லாம் என்ன வரும்னா, மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4. இந்த பக்கம் என்ன வரும்? 1 இது எதனுடைய மதிப்புகள்னா, எக்ஸினுடைய மதிப்பு. எதுக்கு மதிப்பு எடுக்கிறீங்க? இது எக்ஸுக்கு மதிப்பு எடுக்கிறீங்க. ரைட்டுங்களா? இப்ப இதுல 9 மதிப்பு வருது அடிக்கண்ணு. குறைந்தபட்சம் எத்தனை மதிப்பு இருக்கணும்னு சொன்னேன் நானு? 7வது இருக்கணும். எத்தனை மதிப்பு இருக்கணும்? 7வது இருக்கணும். ஆனா நம்ம இப்ப எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? 9 எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நான் நிறைய கட்டங்கள் வரைஞ்சிட்டேன் கண்ணு. முன்னாடி ஒரு 2 கட்டம், பின்னாடி ஒரு 2 கட்டம் இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? முன்னாடி ஒரு 2 கட்டம், பின்னாடி ஒரு 2 கட்டம், சரிங்களா? இருக்கிற மாதிரி அட்டவணை வரைஞ்சுக்கோங்க. புரியுதாடி கண்ணு நான் சொல்றது? ஏன் அப்படின்னா, இது வரைபடத்தின் மூலமாதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இப்ப இல்ல அப்படின்னா, இத காரணிப்படுத்தி பார்த்தா இதனுடைய தீர்வு என்னன்னு தெரிஞ்சிடும். காரணப்படுத்தி பார்த்தா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? இதுல தீர்வு என்னன்னு தெரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் அடிக்கண்ணு. ஆனா நம்ம இது எதன் மூலியமா நீ கண்டுபிடிக்கணும்? கண்டிப்பா எதன் மூலியமா கண்டுபிடிக்கணும் பாருங்க. கணக்க பாருங்க. எதன் மூலியமா
ஐகன் கொடுத்திருக்காங்க. வரைபடம் மூலம், அதனாலதான் இங்க நான் காரணி படுத்தல. நம்ம சரிபார்த்தலுக்கு வேணா காரணி படுத்திக்கலாம், சரியா? அதனால இப்ப வேண்டாம், சரியா? இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பூஜ்யம் அப்படின்னு போடுறோம்ல, இது எதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு? எக்ஸுக்கு கொடுக்கற மதிப்பு. எதுக்கு கொடுக்கற மதிப்பு அப்படின்னா எக்ஸுக்கு. நீ எதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறீங்க? ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போறீங்க. எதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறீங்க? ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போறீங்க. புரியுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? இப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா கவனிக்கணும் அடிக்கண்ணே. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு மதிப்பா பிரதியிடம். என்னடா கண்ணா பண்ணணும்? என்ன நம்ம இப்ப பிரதியிட போறோம்? என்ன பிரதியிட போறோம்? ஜீரோ. புரியுதுங்களா? அப்ப ஒய்யோட மதிப்பு என்ன வருது அப்படின்றத பாக்கணும், சரியா? y equal to, இந்த x இருக்கிடத்துல நம்ம y ஜீரோ பிரதிட்டா என்ன வரும்? ஜீரோ. புரியுதா? ஜீரோ ஸ்கொயர்ட் என்ன வருது? ஜீரோ. பூஜ்யத்தை வர்க்கப்படுத்தினாலும் என்னதான்? பூஜ்யம் தான். அதனால பூஜ்யத்துக்கு வர்க்கம் போடணுமா? இங்க போடணுமா? தேவையில்லை. புரியுதாடா கண்ணா? அடுத்தது என்னது? பிளஸ் பூஜ்யம். அடுத்து என்னது? மைனஸ் பன்னெண்டு. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அப்ப என்ன வருது நமக்கு இங்க ஆன்சர்? y equal to minus 12. y equal to என்னது? minus 12. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? minus 12 னு போட்டுக்கலாம். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அமிர்தா புரிஞ்சுதாடா கண்ணா? அமிர்தா வருது நீ திவ்யா? எஸ் மேம். புரிஞ்சுதா? அதனால இப்ப இது வந்து புரிதலுக்காக நான் போட்டேன் டிக்கனே. ஆக்சுவலா பூஜ்யம் அப்படின்னாலே இது என்னது? மாறிலி. கடைசியா வர்றது என்னது? மாறிலி. கான்ஸ்டன்ட் டம் இது. புரியுதடிக்கண்ணே? இந்த மாறிலி தான் இங்க வரும். பூஜ்யம் போடும் பொழுது என்ன வரும்? மாறிலி தான் வரும். சரியாடா கண்ணா? அடுத்தது ஒன் போடலாம், இல்ல மைனஸ் ஒன் போடலாம். எதை வேணாலும் நீ செய்யலாம். புரியுதுங்களா? எது வேணும்னாலும் நீங்க இங்க செய்யலாம். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் போட்டோமா, அடுத்தது என்ன போட்டு பாக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. அடுத்த என்ன போடலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. சரியாடிக்கண்ணே? ஒன்னு போடும்போது என்ன வரும்? சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒன்னு ஸ்கொயர்டு. கரெக்டா அடிக்கண்ணே? y ஈக்குவல் டு என்ன பண்ணோம்? ஒன்னு ஸ்கொயர். அடுத்தது பிளஸ் ஒன்னு மைனஸ் பன்னெண்டு. ரைட் அடிக்கண்ணே? அப்ப ஒன்னு ஸ்கொயர்டு என்ன அடிக்கண்ணே? ஒன்னு. புரியுதா? ஒன்னு ஸ்கொயர்டு என்னது? ஒன்னு. ஓரோ ஒன்னு. புரியுதுங்களா? ஒன்னு ஸ்கொயர்னா ஒன்னு பெருக்கல் ஒன்னுன்னு அர்த்தம். கரெக்டா? ஒன்னு ஸ்கொயர்னா ஒன்னு பெருக்கல் ஒன்னுன்னு அர்த்தம். அப்ப ஓரோல் ஒன்னு. சரியா அடிக்கணும்? அடுத்து என்னது? பிளஸ் சொல்லுங்க. ஒன்னு. ஏன் சார் நீ மைக் கரெக்டா தெரியலையா? இல்லப்பா இப்பதான்ப்பா பேசுறதுதான் கேக்குது. பிளஸ் ஒன்னு, ரைட்டா? அடுத்தது என்ன இருக்கு? மைனஸ் பன்னெண்டு. வெரி குட் ராகண்ணா. அடுத்த இந்த ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்ன வரும்? அடுத்தது மைனஸ் பன்னெண்டு, சரியா? இப்ப குறிகள் எப்படி இருக்குது? வேற வேற குறியா இருக்குது இல்லையா? இது பிளஸ் ரெண்டு, இது மைனஸ் ரெண்டு. குறிகள் மாறி வந்தால் என்ன பண்ணணும்? கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். வெரி குட் ராகண்ணா. என்ன சொன்னீங்க? கழிக்கணும். எதுல இருந்து கழிக்கணும்? இருக்கும் பொழுது ஒய்க்கு என்ன மதிப்பு வந்துச்சு? அவ்வளவுதான். போட்டுக்கலாமா போடலாமா? போடக்கூடாதா? அதே மாதிரி மைனஸ் ஒன்னுக்கு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம்? மைனஸ் ஒன்னுக்கு கண்டுபிடிக்கலாம், சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு. என்ன அடிக்கண்ணே?
x equal to minus 1. அப்ப y equal to என்ன போடணும் அப்ப இந்த இடத்துல minus 1 the whole square. இது எப்படி உச்சரிக்கணும்? வெரி குட் அக்கண்ணா. மைனஸ் 1 the whole square. அடுத்தது என்னது? பிளஸ் என்ன வரணும்? மைனஸ் 1. சரியாடி கண்ணே, புரியுதா புரியலையா? அடுத்தது என்ன வரும் நீங்க? மைனஸ் 12. இப்ப நல்லா கவனிக்கணும், நான் கேக்குற கேள்விய நல்லா புரிஞ்சுக்கோ. மைனஸுக்கு அடுத்து என்னவா வந்திருக்குது? வெரி குட் ராகண்ணா. யார் சொன்னது? வெரி குட். மைனஸுக்கு அடுக்கு ரெட்டையனா வந்துச்சுன்னா அந்த மைனஸ் என்னவா மாறிடும்? வெரி குட் ராகண்ணா. பிளஸ் ஆ மாறிடும், ரைட்டா? அப்ப பிளஸ் போட்டுக்கிட்டோம். அடுத்தது ஒன்னு ஸ்கொயர் என்ன? அவசியம் கிடையாது. புரியுதா? அவசியம் இருக்குதா? கழித்தல் அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? குறி மாத்துவோம். கூட்டல் இருக்கிறதுனால என்ன எழுதிக்கலாம்? என்னன்னு எழுதிக்கணும். வெரி குட் ராகண்ணா. மைனஸ் 1 எழுதிக்கணும். அடுத்த என்னது? மைனஸ் 12. இப்ப இங்க கவனிங்க, நல்லா கவனிக்கணும் டீச்சர்ல. இந்த இடத்துல இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிடும்? ஒருத்தர் சத்தமா சொல்லுங்க. மதிப்பானது மைனஸ் 12 வருது. அப்ப மைனஸ் 1 நேரா என்ன எழுதணும்? அவ்வளவுதான்டி கண்ணுகளா, அவ்வளவுதான். சரியா? புரிஞ்சுதா? அதே மாதிரி யாராவது ரெண்டுக்கு சப்ஸ்டிட் பண்ணி பாக்கலாமா? நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா? அதே மாதிரி அடுத்தது என்னது? x equal to 2 எனும்போது, என்ன புரியறதுக்காக எழுதுறேன். x equal to 2 எனும்போது y equal to, இந்த சமன்பாடை எழுதணுமா இல்ல எழுத வேணாமா? டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? x ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லி தானே. வெரி குட் ராகண்ணா. சத்தம் கண்ணு தயங்கவே வேணாம் கிளாஸ்ல, இந்த தயங்கவே வேணாம். தப்பே ஆனாலும் கவலைப்படக்கூடாது, போல்டா ஆன்சர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர். அடுத்தது என்னது? பிளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும்? 2. வெரி குட் ராகண்ணா. அடுத்தது மைனஸ். வெரி குட் மா, அவ்வளவுதான். உனக்கு இப்ப இது புரியல அப்படின்னா என்ன பண்ணிக்க? பிராக்கெட் போட்டு பழகிக்கும். 2 ஸ்கொயர், ஏன்னா மைனஸ் வரும்போது அப்பதான் பிராக்கெட் போடுவேன். இப்ப இதுக்கு பிராக்கெட் போடாம விட்டீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா, இப்ப ஒன்னு ஸ்கொயருக்கு பிராக்கெட் போடலையா, இங்க மைனஸ் 1. இப்ப இதுலயே நீ பிராக்கெட் போட்டிருக்கீங்கன்னா என்ன ஆயிடும்? பிளஸ் ஆ இருந்தாலும் மைனஸ் ஆ இருந்தாலும் பிராக்கெட் போட்டீங்கன்னா அந்த தப்பை நீங்க பண்ண மாட்டீங்க. புரியுதாடி கண்ணு நான் என்ன சொல்றேன்னு? இப்ப 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா என்னடி கண்ணு சொல்லு? என்ன 2 பெருக்க 2 என்னது? 4. அதுதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நான் முதல் லேட் ப்ளூமர்ஸ் சொன்னா ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, லேட் ப்ளூமர்ஸ் எங்களை சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அதனால உன்னுடைய ஆழமான கற்றலுக்காக இதை வந்து நான் சொல்றேன், ஒரு ஃபார் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பெருக்கள் 2 4. அப்ப இந்த இடத்துல என்னடி கண்ணு போட்டுக்கணும்? 2 ஸ்கொயர் என்னன்னு போடணும்? 4. அடுத்தது பிளஸ் 2. அடுத்தது
வெரி குட் ராகனா. இப்ப இந்த நாலையும் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், என்ன குறி இருக்கு, கூட்டிக்கலாம். வெரி குட். யார் சொன்னா கூட்டிக்கலான்னு? வெரி குட் ராகனா. நாலுன்னா புரியாது, பேர் சொல்லணும். புரியுதா? நாலு கூட்டல் ரெண்டு என்னடி கண்ணு, ஆறு. ஏண்டா கண்ணா கூட்டுறோம், குறிகள் ஒரே மாதிரி. நாலு கூட்டல் ரெண்டு ஆறு. அடுத்தது என்னது, மைனஸ் பன்னெண்டு. ரைட்டா? இப்ப குறிகள் எப்படி இருக்குது, இதுக்கு பிளஸ் ஆறு, இது மைனஸ் பன்னெண்டு. குறிகள் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குதா வேற இருக்கு? என்ன அப்ப என்ன பண்ணணும், கழிக்கணும். எதுல இருந்து கழிக்கணும்? என்ன குறி இருக்குது, மைனஸ் குறி இருக்குது. அப்ப மைனஸ் ஆறு என்னது, y ஈக்குவல் டு இருடிக்கணும் ஃபுல்லாவே, y ஈக்குவல் டு மைனஸ் ஆறு. எப்ப புரிதலுக்காக பிளஸ் மைனஸ் ரெண்டையும் கலந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து இல்ல மிஸ் நான் பிளஸ் எல்லாம் முத செஞ்சேன் அப்படின்னாலும் நீங்க செஞ்சடிக்கணும், ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா நான் எதுக்காகனா இந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக தான் சொல்றேன். இந்த வர்க்கப்படுத்தும் போது என்ன வருது அப்படின்றத குழந்தைக்கு தெரியணும். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எனும் போது ரைட்டா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிறதுல என்னடிக்கணும் மதிப்பு பிரதியிடணும், மைனஸ் ரெண்டு. வெரி குட் ராக. நான் யார் சொன்னது, பிரியதர்ஷினி. மைனஸ் ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்னது, பிளஸ். என்ன பிளஸ் புரிய தானே இருக்கு. அடுத்தது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், மைனஸ் ரெண்டு. அடுத்தது என்ன இருக்கு, மைனஸ் பன்னெண்டு. சரியாடிக்கணு. இப்ப மைனஸுக்கு அடுக்கு ரெட்டை என்ன வந்தா என்ன எழுதணும், வெரி குட். யார் சொன்னது, மைனஸுக்கு ரெட்டையன் வரும் பொழுது பிளஸ் ஆ மாறும், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்கொயர்டுன்றது நாலாவது. புரியுதாடிக்கண்ண எப்படி டக்குன்னு ஆன்சர் சொன்னானே. அடுத்து இது என்ன, அது கூட்டல். இது என்னடிக்கண்ண, கூட்டல். கூட்டல் வந்தா இந்த குறிய என்ன பண்ணணும், அப்படியே எழுதணுமா மாத்தணுமா? அப்படியே எழுதணும். வெரி குட். அடுத்த என்னது, மைனஸ் பன்னெண்டு. ரைட் அடிக்கண்ணு, ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப இத நல்லா கவனிங்க, இது பிளஸ் நாலா. இது புரிதலுக்காக இந்த பிளஸ் போட்டேன் நான். நாலு கழித்தல் ரெண்டு என்ன ராகண்ணா, ஏமா இவ்வளவு டைம் எடுக்குது? நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டு. அடுத்து இங்க என்ன மிச்சம் இருக்குது, அவசரப்பட்டது மைனஸ் பன்னெண்டு. சரியாடிக்கண்ணு, ரெண்டு கழித்தல் மைனஸ் பன்னெண்டு. இப்ப குறிகள் ஒரே மாதிரி இருக்குதா வேற வேற மாதிரி இருக்குதா? வேற வேற மாதிரி. அப்ப எதுல இருந்து எதை கழிக்கணும், தப்பு கிடையாது, மைனஸ் பன்னெண்டுல இருந்து பிளஸ் ரெண்ட கழிக்கணும். இதுதான் ஆக்சுவலா அவர் சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, இங்க பாருங்க, மைனஸ் பன்னெண்டுல இருந்து பிளஸ் ரெண்டா கழிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. குறிகள் மாறி வர்றதுனால புரியுதுங்களா, வேற ஒண்ணும் இல்ல. அவ சொன்னது அததான் அப்படி சொன்னா பாப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லு முடிக்கண்ண, பன்னெண்டுல ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு, பத்து. என்ன பத்து, மைனஸ் பத்து. புரியுது அடிக்கண்ண, மைனஸ் பத்து. மைனஸ் பன்னெண்டு பிளஸ் ரெண்டு. ஆக்சுவலா இது என்னன்னா கூட்டல் செயல்பாடுதான். குறிகள் வேறு வேறாக வருவதனால நம்ம என்ன சொல்றோம், அத கழிக்கிறோம். குறிகள் வேறு வேறாக வர்றதுனால கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறிய போடுறோம். ஆக்சுவலா இது என்ன, அது கூட்டல் செயல்பாடுதான். புரியுதுங்களா, புரியுதா புரியலையா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ரெண்டுன்னு வரும்போது இங்க ஆன்சர் என்ன வருது,
மைனஸ் பத்து. புரிஞ்சுதா புரியலையா அடிக்கண்ணே? அடுத்தது மூணு போடலாமா அதே மாதிரி? இப்ப இதுல ஒரு சின்ன க்ளூ நல்லா கவனிங்க அடிக்கண்ணே. இந்த மூணை போடுறதுக்கு முன்னாடி வர்க்கப்படுத்தும் போது மதிப்பு மாறவே மாறாது பாருங்க. வேற கலர்ல அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் இங்க பாருங்க. இங்க நாலுன்னு வந்திருக்குதா? ரெண்டு ஸ்கொயர்டு என்ன வந்திருக்குது? மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர்டு என்ன வந்திருக்குது? நாலு. இங்க குறி இல்லாம போட்டாலும் அது பிரச்சனாலதான், குறியோட போட்டாலும் இது பிரச்சனாலதான். ஒன்னு ஸ்கொயர்டு என்ன வந்திருக்குது? மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர்டு என்ன வந்திருக்குது? ஒன்னு. இப்ப மூணு போடலாமா? மூணு போடலாமா போட வேண்டாமா? யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. நீ கண்ணு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எனும் போது சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க. ஒய் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு. மூணு ஸ்கொயர் எவ்வளவு? வெரி குட் ராகண்ணா. அடுத்தது பிளஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு. ஒன்பதையும் மூணையும் கூட்டினா பன்னெண்டு. வெரி குட். அடுத்தது மைனஸ் பன்னெண்டு, ரைட்டா? மைனஸ் பன்னெண்டு. அப்ப பன்னெண்டுல பன்னெண்டு கழிச்சா என்ன வரும்? வெரி குட் ராகண்ணா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எனும் போது ஒய்யினுடைய மதிப்பு என்ன? அவ்வளவுதான். இதே மைனஸ் மூணுக்கு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? வெரி குட். ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்? மைனஸ் மூணு. வெரி குட். மைனஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர். அடுத்த என்னது? பிளஸ் மூணு. அடுத்த என்னது? மைனஸ் பன்னெண்டு. நான் என்ன சொன்னேன்? மூணு ஸ்கொயர் ஒன்பதுனாலும் மைனஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர்னாலும் என்னது? ஒன்பது. அதனால அதை மறக்கவே மறக்காத. அதுக்காக இவ்வளவு பொறுமையா இந்த இடத்துல சொல்லி கொடுத்த. அதுக்கப்புறம் நீ டக்கு டக்குன்னு வந்துடணும், புரியுதுங்களா? மூணு ஸ்கொயர்க்கு ஒன்பது போட்டா மைனஸ் மூணு த ஹோல் ஸ்கொயருக்கு என்னதான் போடணும்? ஒன்பது. இது கூட்டலா? அப்ப குறி மாத்தணுமா இங்க? மைனஸ் மூணுனே தான் வரும். திவ்யதர்ஷினி குறி பிளஸ் இது கூட்டல் குறி வரும்போது இதனுடைய குறி என்ன ஆக கூடாது? மாறக்கூடாது. அப்படியேதான் வரும். அடுத்தது மைனஸ் பன்னெண்டு. அடுத்தது வெரி குட். அடுத்தது மைனஸ் பன்னெண்டு. வெரி குட் ராகண்ணா. பன்னெண்டு, புரியுதா? பன்னெண்டுக்கு குறி வந்து மைனஸ், அதனால மைனஸ் ஆறு. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கண்ண. ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இதை இன்னொரு விதமாவும் செய்யலாம். இந்த இடத்துல கவனி, இந்த இடத்துல என்ன பண்ணீங்க? நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டுன்னு போட்டீங்களா? இந்த இடத்துல இப்படியே செய்யலாம். இந்த மைனஸ் பன்னெண்டையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? மைனஸ் பதினாலுன்னு வரும். ஏண்டாக்கண்ணா குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். புரியுதா? குறிகள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இப்ப இது மைனஸ் பண்ணிட்டு இது மைனஸ் ரெண்டு, அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஒரே ஆளுங்க. புரியுதா புரியலையா? இவங்க ரெண்டு பேரும் ஒரே, அதனால மைனஸ் பன்னெண்டு. இங்க என்ன இருக்குது? பிளஸ் நாலு இருக்குது. அப்ப குறிகள் வேறு வேற வருதா? அப்ப மைனஸ் பதினாலுல இருந்து பிளஸ் நாலுன்னா என்ன வர ஆன்சரு? மைனஸ் பத்து. இப்படியும் செய்யலாம். புரியுதா? இப்படியும் செய்யலாம்னு சொல்ற. ஆனா எளிமை எது? மிஸ் சொல்லி கொடுத்ததுதான். இத்தனை ஈஸியா இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்த இடத்துலயும் அதையே பயன்படுத்தினேன். ஆக்சுவலா இன்னொரு முறை செய்யணும்னு என்ன சொல்லணும்? மைனஸ் பன்னெண்டையும் மைனஸ் மூணையும் கூட்டினோம்னா என்ன வரும்? மைனஸ் பதினஞ்சுன்னு வரும். புரிஞ்சுதாடி கண்ணே? குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். இங்க என்ன இருக்குது? ஒன்பது. அப்ப பதினஞ்சுல இருந்து ஒன்பது போச்சுன்னா ஆறு. பதினஞ்சுக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி இருக்கு, அதனால மைனஸ் ஆறு. புரியுதாடி கண்ணே? இதுதானே எளிமையா இருக்குது? நான் சொன்னதுதானே எளிமையா இருக்குது? அப்ப மைனஸ் மூணுக்கு என்னது? மைனஸ் ஆறு. அதே மாதிரி நாலுக்கு போடலாமா? யார் நாலு போட்டு சொல்றீங்கன்னு பாத்தது. கொஞ்சம் கீழே போனா அட்டவணை, அப்புறம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அடுத்தது வேற கலர். அடுத்து என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு நாலு.
சமன்பாடு இங்க இருக்கு பாரு மேல இருக்கா வேணும்னா எழுதி கொடுக்கணு தப்பெல்லாம் கிடையாது சமன்பாட மறுபடி கூட எழுதிக்கலாம் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனால எழுத வேணாம்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்லை இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த இடத்துல டக்கு டக்குன்னு பிராக்கெட் தேவை இல்லை உங்களுடைய தப்பு பண்றீங்கன்றதுக்காக நான் பிராக்கெட் போடுறேன் புரியுதா நாலு ஸ்கொயர் அடுத்தது பிளஸ் வெரி குட்ரா மைனஸ் பன்னெண்டு நாலு ஸ்கொயர்னா என்னது வெரி குட் சொல்லி சொல்லு நன்னாங்கு பதினாலு நாலு பெருக்கல் நாலு என்ன வருது பதினாறு அடுத்தது ரெடி கண்ணு பன்னெண்டு இருபதுல பன்னெண்டு போச்சுன்னா எட்டு என்ன எட்டு பிளஸ் எட்டு வெரி குட் வெரி குட் ராகனா ஆனா பிளஸ் போடணும்ன்ற அவசியம் இல்ல எப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எனும் போது ஒய்யினுடைய மதிப்பு எட்டு சரியா அப்ப நாலுக்கு நேரம் எட்டு போட்டுக்கலாமா நம்ம வெரி குட் அடுத்தது மைனஸ் நாலு அடுத்தது என்னடி கண்டு பண்ணலாம் மைனஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு எனும் போது y equal to சொல்லுங்க யாராவது ஒருத்தர் minus 4 the whole square plus my very good minus 4 அடுத்து என்னது minus 12 நம்ம என்ன சொன்னோம் இப்படி வந்த உடனே உடனே இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது மைனஸுக்கு அடுக்கு ரெட்டை என்ன அதனால பிளஸ் எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சீங்க அதனால டக்குன்னு என்ன சொல்லணும் வெரி குட் பதினாறு அதே மாதிரி இங்க கூட்டல் இருந்துட்டா என்ன சொல்லிடணும் டக்குன்னு மைனஸ் நாலு அடுத்தது பன்னெண்டு நமக்கு எது எளிமைன்னு சொன்னோம் இது ரெண்டையும் பண்றதுதான் எளிமை எளிய வழி இதுதான் இல்லையா பதினாறுல இருந்து நாலு போகும் புரியுதா ஆறுல நாலு போச்சுன்னா ரெண்டு அதாவது பன்னெண்டு கரெக்டா புரியுதா வெரி குட் மைனஸ் பன்னெண்டு வெரி குட் ராகண்ணா மதிப்பு என்னது ஜீரோ சரியாடா கண்ணா புரிஞ்சுதா இப்ப ஜி கவனிக்கண்ண இந்த இடத்துல பூஜ்யம் பூஜ்யம்னு வந்திருக்குதா வந்திருக்கா வரல அப்ப இதனுடைய தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல இத என்ன பண்ணிருக்கணும் நீங்க இங்க பாருங்க இப்படி ரெட் கலர்ல போட சாரி ரெட் கலர் யூஸ் பண்ண கூடாது எக்ஸாம்ல நான் ரெட் போட்டேன்னா நீயும் ரெட்டே போடுங்க ஆக்சுவலா இது வந்து நீங்க பென்சில்ல போடணும் இத என்ன பண்ணணும் நீங்க பென்சில்ல போடணும் ரைட்டா மூணு கமா ஜீரோ அடுத்து என்னது மைனஸ் நாலு கமா ஜீரோ சரியா வந்துருச்சா புரியுதா புரியலையா அப்ப தீர்வு என்னன்னா இது எக்ஸ் அச்சுல வெட்டும்னு அர்த்தம் அப்ப தீர்வு என்னன்னா மைனஸ் நாலு கமா மூணு இதனுடைய தீர்வு என்ன மைனஸ் நாலு கமா மூணு புரியுதா என்னுடைய தீர்வு என்னது மைனஸ் நாலு கமா மூணுன்னு எழுதலாம் அல்லது மூணு கமா மைனஸ் நாலுன்னு எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் அப்ப இரு வேறு புள்ளிகளா ரைட்டா ரைட் இல்லையா ரெண்டு எப்படி இருக்குது சமமற்ற மெய்யங்களாக இருக்குது ரைட்டா இது ரெண்டு எப்படி இருக்குது சமமற்ற மெய்யங்களாக இருக்குது புரியுதா புரிஞ்சுதா புரியலையா இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க தீர்வுகளின் தன்மை தீர்வுகளின் தன்மை கேட்டிருக்காங்க அப்ப என்ன சொல்லணும் மெய் மற்றும் சமம் அல்ல மெய் மற்றும் சமம் அல்ல
இது என்ன கிராஃப்ல வரையும் போது நல்லா புரியும் டீக்கன்னு நான் சும்மா இந்த பக்கத்துக்காக சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எப்படி மிஸ் இத தீர்வுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னு கேள்வி கேட்கணும். மைனஸ் நாலு கமா ஆக்சுவலா புள்ளிகள் எழுதணும் டீக்கன். இதுக்கு என்ன எழுதணும்? நீங்க புள்ளிகள் எழுதணும் சரியா? கீழே யாராவது ஒருத்தர் புள்ளிகள் சொல்லுங்க பாக்கலாம். இதுல இதுக்கு முன்னாடியே எழுதிடணும் டீக்கன். புள்ளிகள் மைனஸ் நாலு கமா பூஜ்ஜியம். அடுத்தது மைனஸ் மூணு கமா மைனஸ் ஆறு, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் பத்து, மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் பன்னெண்டு. அடுத்தது ஜீரோ கமா மைனஸ் பன்னெண்டு. அடுத்தது ஒன்னு கமா மைனஸ் பத்து. நீங்க இப்படி கசகசன்னு எழுதக்கூடாது, நீங்க அழகா எழுதணும். இந்த தீர்வு கொஞ்சம் கீழே வரணும் டிக்கண்ணு. சரியா? நான் சொல்றது புரியுதா டிக்கண்ணு? புள்ளிகள் இப்படி நேரம் எழுதணும் டிக்கண்ணு. நான் இடம் இல்லாததுனால இங்க எழுதுறேன். நான் முதலேயே தீர்வு சொன்னதுனால. அடுத்தது என்ன எழுதணும்? ரெண்டு கமா மைனஸ் ஆறு, மூணு கமா பூஜ்ஜியம், நாலு கமா எட்டு. ரைட்டா? அப்ப இந்த ரெண்டும் தான் ரைட்டுங்களா? இப்ப எக்ஸ்ட் பண்ணும் போது அது எங்க வரும் அப்படின்னா அது கிராஃப் வரையும் போது நீங்க கண்டுபிடிப்பீங்க ரைட்டுங்களா? மைனஸ் நாலு கமா மூணு. அப்ப எங்க வரும்னா இங்க வரும். மைனஸ் நாலு கமா பூஜ்ஜியம், இது என்னது? மூணு கமா பூஜ்ஜியம். அப்ப இரு வெவ்வேறு புள்ளிகள்ல வெட்டுது, புரியுதா? அதனாலதான் மெய் மற்றும் சமம் அல்ல, சமமற்ற மெய்யெண்கள். அதான் நான் மிஸ் இப்படி எழுதியிருக்கேன். புரியுதா அடிக்கண்ண? புரியுதா? புரியலையா? அவ்வளவுதான். அதனால கிராஃப் வரையறத நம்ம அடுத்ததுல நோட்ல வரைஞ்சு பாக்கலாம். இதை வச்சு புள்ளிகள் குறிச்சு கிராஃப் பரவலையும் ஜாயின் பண்ணிடலாமா? இப்ப இந்த புள்ளிகளை எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க கிராஃப் ஷீட்ல குறிக்கணும் ரைட்டா? நான் நைன்த் இதுலயே ஏற்கனவே எப்படி எக்ஸ் எச் ஒய் எச் எடுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு செய்வீங்களா? வெரி குட். இன்னைக்கு கூகுள் மீட் கிளாஸ நல்ல விதமா எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். யார் யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரியாடி கண்ணு. இப்ப இந்த எக்ஸ்ட்ரா கட்டை ஏன் மிஸ் விட சொன்னீங்கன்னு யாருமே கேட்கலையே. ஏண்டா கண்ணுங்களா? இங்கேயே தீர்வு கிடைச்சிருச்சு, புரியுதாடா கண்ணா? ஒருவேளை கிடைக்கலன்ற பட்சத்துல குழந்தைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ட்ராவா இங்க எழுதிக்கலாம். அஞ்சு அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கிறோம், இங்க மைனஸ் அஞ்சுன்னு போட்டு கண்டுபிடிக்கிறோம். எந்த பக்கத்துல உனக்கு தீர்வு கிடைச்சிருதோ அந்த பக்கத்துல நீ நிறுத்திக்கலாம். இப்ப குறையெண்கள் சைட்ல கிடைச்சிருச்சுன்னா குறையெண்கள் சைட்ல, இது மிகையின் சைடு கிடைச்சிருச்சுன்னா மிகையின்ல செஞ்சுக்கலாம். சரியா? இப்ப உன்னுடைய விடை சரியா இல்லையானு நீ கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இது மாறிலியா? இது மாறிலி. எக்ஸினுடைய கெழு என்னன்னா ஒன்னு இல்லையா? பிளஸ் எக்ஸ் தான். அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஃபேக்டரைஸ் படிச்சோம், ஒன்பதாம் வகுப்புல சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? என்னது பெருக்குனா மாறிலி கிடைக்கணும் சொன்னா. அடுத்தது இங்க கழித்தல் குறி வருதா? அதனால கழித்தல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண சொன்னேன். ஆக்சுவலா கூட்டல் தான், குறிகள் வேறு வேறு குறிகள் வரும்ன்றதுனால நான் கழித்தல்னு சொல்ல சொன்னேன். அப்ப அதே இரண்டு எண்களை கழித்தால் என்ன கிடைக்கணும்? பிளஸ் ஒன்னு கிடைக்கணும் ரைட்டா? இப்ப பாருங்க, நாமும் பன்னெண்டு. என்னடி கண்ணு? நாமும் பன்னெண்டு. இங்க பிளஸ் ஒன்னு கிடைக்கணும், அதனால நாலுக்கு என்ன குறி போட்டுக்கலாம்? பிளஸ் குறி போட்டுக்கலாம். இதுக்கு என்ன குறி போட்டுக்கலாம்? மைனஸ் குறி போடலாம். ஆனா இது வந்து காரணி. இது என்னது காரணி? எக்ஸ் பிளஸ் நாலு, எக்ஸ் மைனஸ் மூணு, இது காரணி. புரியுதாடி கண்ணு? இப்ப இது வந்து மூலங்கள், இது இது தீர்வு. அதனால இப்ப இங்க பிளஸ் நாலுன்னு வந்தா தீர்வு என்ன வரும்? மைனஸ் நாலு. ஏண்டாக்கண்ணா? எக்ஸ் பிளஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் நாலு. உன்னுடைய விடை கரெக்டா? அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? மூணு. உன்னுடைய விடை கரெக்டா? புரியுது அடிக்கணும். அதனால இங்க வந்த உடனே குறிய மாத்திருங்க. மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு வெரிபிகேஷனுக்கு. அதனால இவ்வளவு ஸ்டெப் இப்படி எல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இத பார்த்தோடனே தெரிஞ்சிடும், நாமும் பன்னெண்டு, பிளஸ் நாலு மைனஸ் மூணு. அப்ப இது வந்து காரணியில வருது. அப்ப மூலங்களுக்கு வரும்போது பிளஸ் நாலுன்னா மைனஸ் நாலு வரும், இது மைனஸ் மூணுன்னா இங்க பிளஸ் மூணு வரும். புரிஞ்சுதா? புரியுதா? புரியலையா? இது வெரிபிகேஷன், அவ்வளவுதான். ஒரு சரிபார்த்தலுக்கு இதெல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி காரணிப்படுத்துதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. கண்டுபிடிச்சுக்கிட்டு மைனஸ் நாலுல இருந்து மூணு வரைக்கும் புள்ளிகளை எடுத்து செய்யறாங்க. சரியா? புரியுதா நான் சொல்றது?
அவ்வளவுதான் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சீங்கனாலும் தப்பு கிடையாது. இங்க ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சா மைனஸ் நாலு கமா ஜீரோனா கரெக்டா அந்த இடத்துலயே புள்ளியை வச்சு நிறுத்தக்கூடாது. அந்த கோட்டை என்ன பண்ணணும், கொஞ்சம் நீட்டிச்சுக்கணும், நீட்டிச்சு ஆரோ போட்டுருணும். புரிஞ்சுதா? ரைட்டா? ஓகேவா? முடிச்சிடலாமா கிளாஸ? Yes. Very good. Very good. Thank you.